காட்டுமாடு யானை புலி கரடி சென்னாய் எல்லா இருக்கு பாவநாசம் காரையார் அணைக்கு மேலே இருக்கிற பானதிருத்தம் அருவி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற இந்த அருவியை போய் பார்க்குறதுக்கும் இங்கே குளிக்கிறதுக்கும் முன்னாடியெல்லாம் அனுமதி இருந்தது பாவநாசம் காரையார் டேம்ல இருந்து தனியார் படகுகள் மூலமாக சுற்றுலா பயணிகள் சவாரி செஞ்சு அருவிக்கு போய் குளிச்சுட்டு வருவாங்க ஆனால் பல்வேறு காரணங்களால் பானதிருத்தம் அருவிக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல சுமார் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி தடை விதிக்கப்பட்டது அன்னையிலிருந்து பானதிருத்தம் அருவிங்கிறது சுற்றுலா பயணிகளால் அணுக முடியாத இடமா மாறி போச்சு தற்போது ஒம்பது வருஷத்துக்கு பிறகு பானதிருத்தம் அருவிய சுற்றுலா பயணிகள் பார்க்கறதுக்கு வனத்துறை அனுமதி வழங்கி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்காக பத்து இருக்கைகள் கொண்ட ஒரு வாகனத்தை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் மட்டும்தான் போக முடியும் இதில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு கட்டணமாக ஐநூறுரூபா ரூபா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு பாபநாசம் ஃபாரஸ்ட் செக்போஸ்ட்டுக்கு அடுத்து இருக்கிற முண்டந்துறை வனச்சிறகு அலுவலத்தில் இதுக்கான டிக்கெட் கொடுக்குறாங்க அங்கே இருந்து தான் இந்த ஜங்கிள் சஃபாரி ஸ்டார்ட் ஆகுது காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை டிக்கெட் கொடுக்குறாங்க இந்த ஜங்கிள் சஃபாரியோட ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ட்ரிப்பில் தெங்காய் லேஃப் அட்மின்ஸ் தான் போயிட்டு வந்தோம் அடர்ந்த வனப்பகுதி வழியாக சொரிமுத்து அய்யனார் கோவில் வனப்பேச்சியம் முன் கோவில் காணி மக்கள் வசிக்க கூடிய சின்ன மயிலாறு காரியார் அணை வழியா போய் பானதிருத்தம் அருவிக்கு பக்கத்தில் அழைச்சிட்டு போனாங்க சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நின்று பானதிருத்தம் அருவியை பார்த்து ரசிக்க முடியுது பானதிருத்தம் அருவியோட வியூ பாயிண்ட் மட்டுமல்லாமல் ஏழு சுட்டி அருவி ஐந்தளப்பொதிகை நாகப்பொதிகை அகஸ்தியர் மலை பாண்டியன் கோட்டையோட வியூ பாயிண்டையும் பார்க்க முடிஞ்சது திரும்பி வரும்போது கடைசியாக ஒரு வாட்சி கூட்டிகிட்டு போனாங்க அங்க நின்று மேற்கு தொடர்ச்சி மலையோட வியூ பாயிண்ட் பார்க்க முடிஞ்சுது இந்த காடுகளை பற்றி நன்கு அறிந்த காணி பழங்குடி குடியிருப்பை சேர்ந்த ஒரு அக்கா தான் இந்த இடங்களை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எக்கோவாச்சராக இருக்கிறாங்க இது களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதிங்கிறதால வனத்துறையினர் பாதுகாப்பு அழைச்சிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றாங்க ஸோ பானத்திருத்தம் அருவியை பார்க்க விரும்புகிறவங்க இந்த ஜங்கிள் சஃபாரியை மிஸ் பண்ணிடாதீங்க